Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. Execution அந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடிய டிஃபிகல்டிஸ் தான் ADHD. இப்போ அது கொஞ்ச நாள் முடிஞ்ச தீபிகா படுக்கொனே வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. அப்படி சொன்ன உடனே ரொம்ப அவேர்னஸ் வந்தது. அப்புறம் ஒருத்தவங்க இவங்களே சொன்ன பிறகு எல்லாரும் வந்து எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு நான் ஆங்ஸைட்டிக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன், இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படி அந்த ஸ்டிக்மாவை உடைக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்குறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதை பற்றியான புரிதல் இங்கே நிறைய பேருக்கு இல்லை, நிறைய டாக்டர்ஸ்க்கு இல்லை, உண்மையாக சொல்லணும்னா நிறைய சைக்காட்ரிஸ்ட்க்கும் இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை விட்டு வெளில அவங்களால வர முடியாது, அப்படியே அதை பண்ணி முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது அட்டென்ஷனை டக்குன்னு இன்னொரு டாஸ்க்குக்கு. ஒரு டாஸ்க் பண்ணாங்கன்னா அது அப்படியே அதில் ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆகிடுவாங்க. ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவிட்டி அப்படின்ற அந்த காம்பனண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஐயோ நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னு அதுக்கு ரிவர்ஸ் முடிவு எடுக்கிறது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களால் உங்கள் செயல்பாடுகளை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கள், அவங்க டிசைட் பண்ணிக்கிறோம் இது ADHDயா டிப்ரெஷனா ஆங்ஸைட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம லவ்வை பற்றி நிறையா பேசணும், இன்னும் நம்ம ஃப்யூச்சர்லேயும் நிறைய நிறைய பேசலாம். ஏன்னா புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், இந்த மாதிரி தவறான ஒரு கருத்து அது. அதான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், அப்புறம் அட்டாச்டு, இந்த மாதிரி பல பற்பல புத்தகங்கள் வந்து எல்லாமே பெரிய சேலாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லவ்வுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உண்டு. இதுக்கு என்னதான் தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இல்லை, ஒன்று வந்து மீடியாவை பார்த்து தான் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸும் சரி எல்லோரும் தேர் அந்த புரிதல் அபவுட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்களுக்கு மீடியாவிலேருந்து தான் கிடைக்குது. ஸோ மேபி மீடியாவில் இது மாறுச்சுன்னா மீடியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா சேலஞ்சிங் த எக்ஸிஸ்டிங் சோஷியல் சிஸ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சேலஞ்சிங்காக சில மீடியா ஸ்டோரிஸ் சில மூவிஸ் வந்ததுன்னா ஒருவேளை அது வந்து ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்டை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூவிஸை பார்த்து நிறைய விஷயங்கள் கல்ச்சுரல் ஷிஃப்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பொறுத்த வரைக்கும் மூவிஸில் மணிரத்னம் மூவி ஒன்று வந்ததே அந்த லிவிங் டுகெதர் கூட அது பயங்கர கன்ஃபியூ ஓகே கண்மையில் பயங்கர கன்ஃபியூசிங் ஆகினா அது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான். அவங்க வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு சொன்னாங்க, அது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஏன்னா அவங்க வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி தான் பிளான். லிவிங் டுகெதரில் அப்படி கிடையாது. லிவிங் டுகெதரில் எப்படின்னா லிவிங் டுகெதர் இஸ் நேச்சுரல், ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்து அட்ராக்ட் ஆகிட்டு சரி வி கேன் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணுறது, தட்ஸ் லிவிங் டுகெதர். அவங்க அது காமிச்சது வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான். ஸோ அப்போ அந்த டேர்மே இல்லைன்னு நினைக்கிறேன், அப்போ வந்து லிவிங் டுகெதர் தான் இருந்தது. ஸோ என்னென்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹங்கப் ஆகாமல் தங்களை பற்றி முதல்ல புரிதல், அதுக்கப்புறம் தங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன மாதிரியான அண்ட் க்வெஸ்டனிங் த கல்ச்சரல் யூனோ சிஸ்டம் எக்ஸிஸ்டிங் ஹியர், இதெல்லாம் பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அதையும் வந்து ஏற்றுக்கிட்டு எது நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு செய்கிறது தான் ஒருத்தவங்களோட மனநலத்துக்கு வந்து கரெக்டான ஒரு பாதை. டாக்டர், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் ஃபஹத் ஃபாசில் வந்து தனக்கு ADHD அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ADHDனா என்னன்னு தெரியாமல் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா போட்டு எல்லாருமே கண்ணா பின்னான்னு வந்து சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க. அதான் உங்கள்கிட்ட நான் அதை கிளியர் அப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ADHD? இதை பற்றி நான் ஒரு ஆர்டிக்கலும் எழுதியிருந்தேன் இந்து தமிழ் திசையில், ஏன்னா நிறைய பேருக்கு புரிதல் அப்படின்றது இல்லை. இப்போ வந்து இந்த செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது அது. இப்போ அது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தீபிகா படுகொனே வந்து அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. அப்படி சொன்ன உடனே ரொம்ப அவேர்னஸ் வந்தது. அப்புறம் ஒருத்தவங்க இவங்களே சொன்ன பிறகு எல்லாரும் வந்து எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, எனக்கு நான் ஆங்ஸைட்டிக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன், இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படி அந்த ஸ்டிக்மாவை உடைக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்குறது ஒரு ஆக்சுவலாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இதை பற்றியான புரிதல் இங்கே நிறைய பேருக்கு இல்லை, நிறைய டாக்டர்ஸ்க்கு இல்லை, உண்மையாக சொல்லணும்னா நிறைய சைக்காட்ரிஸ்க்கும் இல்லை. நிறைய சைக்காட்ரிஸ்க்கு ஏன் இல்லை அப்படின்னா இங்கே ட்ரெடிஷ்னலாக தெர் இஸ் நாட் பீன் எனி ட்ரைனிங் அடல்ட் ADHDக்கு. ஸோ சில்ட்ரன் ADHD அப்படின்றது பீடியாட்ரிஷியன்ஸ் பார்ப்பாங்க, சில சைல்டு சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்ருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து UKல நாங்கள் அடல்ட் ADHD ட்ரைனிங் இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரைனிங்கை பொறுத்து தான் நான் வந்துட்டு இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பேஷண்ட்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய சைக்காட்ரிஸ்டே இதை வந்து நம்ப மாட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு சைல்டுஹுட் டிஸார்டர் உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ADHDன்ற உடனே எல்லாரும் உடனே எல்லாம் கூகுள் பண்ணிவிட்டு இல்லை என்னால் புக்கு படிக்க முடியல எனக்கு ADHD இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவாங்க. ஆக்சுவலாக புக்கு படிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம், பதட்டத்தில் இருக்கலாம், இல்லை வந்து டிப்ரெஷனில் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது கூட புக்கு படிக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து ADHD கிடையாது. ADHD அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன். எக்ஸிக்யூஷன் அப்படின்னா
எப்படி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நிர்வாகி இருக்காரோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு பிரெயினில் ஒரு நிர்வாக சிஸ்டம் இருக்குது, ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு நமக்கு ஒரு பிளான் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி கண்டக்ட் பண்ணணும். ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணணும், முதல்ல ஒரு ஹால் புக் பண்ணணும், அப்புறம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி அதை அனுப்பணும், அதுக்கப்புறம் எல்லோரும் இன்வைட் பண்ணணும், கேட்ரிங் புக் பண்ணணும், சேரை வந்து அரேஞ்ச் பண்ணணும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், மைக் அரேஞ்ச் பண்ணணும், எவ்வளோ ஒரு விஷயங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறது தான் ஒரு நிர்வாகம். அதுதான் எக்ஸிக்யூஷன். பிளான் ஈஸியாக போட்டுடலாம், எக்ஸிக்யூஷன் கஷ்டம். ஸோ எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி விஷயங்களில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் தான் ஏடிஹெச்டி. ஸோ எக்ஸிக்யூஷனில் என்ன பண்ணணும்னா ஒரு பிளானிங் இருக்குது, அப்புறம் வந்து ப்ரையாரிட்டைசிங், எது ஃபஸ்ட்டு வரணும் எது அடுத்து வரணும் அப்படின்னு ப்ரையாரிட்டைசிங், அந்த சீக்வென்ஷியலாக டாஸ்க் பண்ணுறது. அப்புறம் ஒர்க்கிங் மெமரின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒர்க்கிங் மெமரினா என்னென்னா, இப்போ சமையல் செய்யும்போது என்ன உப்பு போட்டாங்களா மிளகாத்தூள் போட்டாங்களா அப்படின்றது அந்த டைமில் வந்து அவங்க ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அது வந்து நம்ம சொல்கிறது லாங் டேர்ம் மெமரியில் ஒர்க்கிங் மெமரி, அது வந்து அஃபெக்டடாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஏடிஹெச்டி. ஸோ அதில் வந்து இந்த அட்டென்ஷனல் டெஃபிசிட் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை, அட்டென்ஷனல் ரெகுலேஷன் தான் அவங்களுடைய ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க பீப்புள் வித் ஏடிஹெச்டினா, சம்டைம்ஸ் அவங்களால அட்டென்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் வருது அப்படின்னு ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு அட்டென்ஷனல் டெஃபிசிட் தான், அதாவது அட்டென்ஷனல் ரெகுலேஷன் டெஃபிசிட் தான். ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹைப்பர் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்தை விட்டு வெளில அவங்களால வர முடியாது, அப்படியே அதை பண்ணி முடிச்சாகணும். ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது அட்டென்ஷனை டக்குன்னு இன்னொரு டாஸ்க்குக்கு. ஒரு டாஸ்க் பண்ணாங்கன்னா அது அப்படியே அதில் ஹைப்பர் ஃபோக்கஸ் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு டைம் அசஸ்மெண்ட், டைம் அசஸ்மெண்ட்டுனா எனக்கு ஒரு 2 hours ஆகும் குளிச்சு ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்றது அசஸ்மெண்ட். அந்த டக்குன்னு அவங்களால அசஸ்மெண்ட் பண்ண முடியாது, அதனால சம்டைம்ஸ் லேட்டாக இருப்பாங்க இல்லை ரொம்ப ஏர்லியாக போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஒர்க்கிங் மெமரி பிரச்சனை இருக்கிறதால எல்லாத்தையும் அப்படியே தொலைச்சிட்டு வருது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா பேனா பென்சில் எல்லாத்தையும் விட்டு வருது. அடல்ஸாக இருந்தாங்க ஈவன் ஐடி கார்டு ஃபோனு கீழ் எல்லாத்தையும் அந்த மாதிரி மறந்து விட்டு வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இம்பல்சிவிட்டி அப்படின்ற அந்த காம்பனண்ட் இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஐயோ நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னு அதுக்கு ரிவர்ஸ் முடிவு எடுக்கிறது. அப்புறம் வந்து ஒரு இடத்துல உட்காரவே முடியாது, எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், சேரை பிடிச்சி ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை வந்து எந்திரிச்சு நடக்கணுன்ற மாதிரி ஃபீலிங்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்களால வந்து ஒரு ஒரு க்யூவில் நிற்கணும்னா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனையாக இருக்கும். மற்றவங்கள பேச விட மாட்டாங்க, அதிகமாக பேசுறது, ஓவர் ஷேர் பண்ணுவாங்க, ஓவர் ஷேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டில் வரக்கூடிய ஒரு வரக்கூடிய அறிகுறிகள். ஆனால் இதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட், எல்லோரும் என்ன சொன்னாங்க, எல்லோரும் சைக்கிள்ஸ்கிட்ட வரவங்க எல்லாமே பேசியே சரி பண்ணணும். என்ன தான் வந்துட்டு இதுக்கான ஒரு நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸசைஸ் பண்ணால் இட் ஹெல்ப்ஸ் ஏடிஹெச்டி, மைண்ட்ஃபுல்னஸ் ஹெல்ப்ஸ் ஏடிஹெச்டி. இதுக்கு சில சிபிடி ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது. எப்படின்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிபிடி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஆனால் பெரும்பாலான டைமில் வந்து மெடிக்கேஷன்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஆப்ஷன். என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு வந்து சில நம்ம இந்த டோப்பமீன் நாரபினெஃப்ரின்லாம் முன்னாடி பேசினோம் இல்லையா, அந்த மாதிரியான நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ காஃபி அதிகமாக குடிக்கிறது, காஃபி வந்துட்டு இட் இஸ் நாட் அ கிரேட் ஸ்டிமுலண்ட். ஆனால் இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட பார்க்கணும், காஃபி அதிகமாக குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது வந்து அவங்க சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்கிறதுக்கு. ஏடிஹெச்டிக்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் வந்து லிங்க் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுட்டை சம்டைம்ஸ் அவங்களுடைய அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க ஸ்டிமுலேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு ஸ்டிமுலன்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் லைன் நம்ம ட்ரீட்மெண்ட்டாக வந்து ஆஃபர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டிமுலன்ஸ் வந்து ஒரு ஒரு நாடுக்கு பொறுத்து வேரி ஆகும். ஸோ இங்கே வந்து சில ஸ்டிமுலன்ஸ் வந்து கிடைக்குது, லைக் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ். ஸோ இது வந்து அவங்களுடைய டோப்பமின் நாரபெனஃப்ரின் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும், அவங்களால இந்த விஷயங்களை பண்ண முடியும். இப்போ சில பேர் என்ன கேட்பாங்கன்னா வந்து இது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான், இதுக்காக தனி டெஸ்ட்டு ஸ்கேனுகின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சில பேர் லைக் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ் எடுத்தேன்னா நான் வந்து சூப்பர் ஹியூமனாக செயல்பட முடியுமான்னு கேட்பாங்க. அது கிடையாது. சப்போஸ் ஒரு பேச்சுக்கு வந்து டாக்டர் தவறான டயக்னோசிஸே கொடுத்துட்டாரு அண்ட் இந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு ஏடிஹெச்டி இல்லாதவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ அவங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகும், அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக ஏடிஹெச்டி இருக்கவங்களுக்கு தான் அதை ஹெல்ப் பண்ணும், இல்லாதவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை பற்றி ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் கூகுளில் பார்த்து டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படி. இப்போ நாங்கள் எதுக்காக வந்து வருஷ கணக்கில் படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஸோ கூகுளெல்லாம் வந்து பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களால் உங்கள் செயல்பாடுகளை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கள், அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் இது ஏடிஹெச்டியா டிப்ரெஷனா ஆங்ஸைட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கிளை எழுதியிருந்தேன். ஸோ அது பலருக்கு
பயன்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து படிச்சுட்டு நிறைய தகவல் சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே டாக்டர். ஆக்சுவலி இப்போ எல்லாருக்குமே அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏடிஎஸ்டிங்கிறத என்னென்னமோ சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட. எப்படி சொல்கிறது, அது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு டிசார்டர் அப்படி கூட யாரும் பார்க்கல. எய்ட்ஸ் லெவலுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படிலாம் போயிடுச்சு. ஸோ அதனால இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும், மக்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.